இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இந்த நாளிலும் நித்தியம் டிவியின் வாயிலாக உங்களை சந்திக்கவும் ஆண்டருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட தொடர்ந்து மூன்றாவது பாகமாக இன்றைக்கு நாம் தொடர்ச்சி செய்தியை கவனிக்கப் போகிறோம் கண்களை மூடி நாம் செபித்து கத்துடைய வசனத்தை கவனிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரம் எங்களோடு நீர் பேசுவீராக உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும் ஐயா ஹாலிலூயா பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நீரல்ல

பேசுமே பேசும் தெய்வம் நீ ஆமாண்டவரே எங்கள் ஆண்டவ பேசக்கூடிய ஒரு ஆண்டவ நீர் பேசும் தெய்வம் அப்பா நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல நீர் பேசுகிற கடவுள் எங்களோடு பேசும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் வாசிக்கலாம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோபுவினுடைய உன்னதமான அந்த சிந்தனைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அவர் சொல்லுகிறார் என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும் நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் முதலாவதாக எனக்கு ஆண்டவர் மீட்பராக இருக்கிறார் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு மூன்றாவதாய் அவருடைய அந்த அறிக்கையை நாம் கவனிக்க போகிறோம் அவர் சொல்லுகிறா என் தேவன் யார் தெரியுமா கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது கடைசி நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜாவாக இந்த பூமியின் மேல் வந்து நிற்பா நம்முடைய இயேசு வரப்போகிறா இயேசு சீக்கிரம் வரப்போகிறா நான் போகிறேன் மறுபடியும் வருவேன் என்று சொன்னா நம்முடைய அருள்நாதர் இயேசு மறுபடியும் வரப்போகிறா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது அவர் சொன்னார் சீஷர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவர வருகைக்கான அடையாளங்கள் என்னப்பா எந்த நேரத்தில் நீர் அவர் சொன்னார் சொல்லி போன அத்தனை அடையாளங்களும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கொள்ளை நோய்கள் உண்டாகும் அவர் சொன்னா அன்பு தனிந்து போகும் அக்கிரமம் மிகுதியாகும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளம் என்ன சொல்லி போனாரோ அத்தனையும் வேகமாய் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது கொள்ளை நோயின் தீவிரங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தேசத்துல முதல் அலையில ஏராளமான அழிவுகளை சந்தித்தோம் இரண்டாவது அலையில ஏராளமான அழிவுகளை சந்தித்தோம் மூன்றாவது அலை இதோ வருகிறது என்று பயமுறுத்துகிறார்கள் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை யாராலும் இதை நிறுத்த முடியாது இது இந்த உலகத்தில் இயேசு வருவதற்கான அடையாளங்கள் அவர் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் வருகையின் நாள் மிகவும் நெருங்கிவிட்டது ஆகவே கத்துடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் இனியும் நம்மால கவனமில்லாமல் இருக்க முடியாது இனியும் பாவத்தில் ஜீவிக்க முடியாது இனியும் நிர்விசாரமாய் வர வாழ முடியாது நம்மை சரிப்படுத்திக் கொண்டு மனம் திரும்பி அருள்நாதர் இயேசுவினுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் நாம் ஆயத்தமாவதோடு அல்லாமல் இந்த தேசத்தை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் எத்தனை ஆயிரங்களை லட்சங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் நாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அழிவு இந்த ஜனங்களை சந்தி சந்திப்பதற்கு முன் இவர்களுக்கு இயேசுவை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும் எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் இயேசுவை கேள்விப்பட வேண்டும் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அருள்நாதர் இயேசுவினுடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும் நாம் ஆயத்தப்படனும் இந்த முழு தேசத்தையும் சுவிசேஷம் அறிவித்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும் அவர் வருகை சமீபமாகிவிட்டது இனி இப்படித்தான் இருக்கும் வருகைக்கு நாம் இருந்தா எந்த நேரமோ அவர் வந்தால் நாம் பறந்து போக இருக்க வேண்டும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த யோபு ஒரு தூர தரிசனத்தோடு ஆண்டவருடைய வருகையை குறித்து சொன்னாலும் நான் இந்த நிலைமையில் அவர் சொல்லுகிற அந்த சமயத்தைக்கு ஏற்ப அதை நான் பேச விரும்புகிறேன் இவர் சொல்லுகிறா எல்லாரும் என்னை விட்டு விலகி போறீங்கல்ல என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை விட்டு விலகிறீங்க எல்லாரும் என்ன அந்நியனா பாக்குறீங்க எனக்கு விரோதி ஆவறீங்க எல்லாரும் என்ன பகைக்கிறீங்க கேலி கிண்டல் செய்யறீங்கல்ல நண்பர்களை பார்த்து கேட்கிறான் என் நண்பர்களே நீங்களாவது என் கூட இருங்கப்பா கொஞ்சம் என்னை தேற்றுங்க என்னை கொஞ்சம் தைரியப்படுத்துங்க நீங்க கூட இப்படி பண்றீங்களே என் குடும்பத்தார அப்படின்னா யாருமே அவன் கூட இவன் நிலைமையை பார்த்துட்டு அவன் குடும்பம் அவனை விட்டு விலகுது அவன் அவனை விட்டு விலகுறாங்க எல்லாருக்கும் மத்தியில கேலி பொருளாக மாறிவிட்டான் இதன் மத்தியில அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் என் தேவன் யார் தெரியுமா எல்லாரும் என்ன விட்டு விலகறீங்களே என்னை விட்டு என் தேவன் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை நேசித்து என் கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் அவர் என் கூட வந்து எனக்கு துணையாக நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எனக்கு துணையாக அவர் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என் கூட இந்த தெய்வம் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு பாருங்க அதுதானே நடந்தது எல்லாரும் விலகுனாங்க மறந்தாங்க எதிர்ப்பா மாறினாங்க கேலி கிண்டல் பண்ணாங்க ஆனா இவன் நேசிக்கிற கத்தை அவன் கூட நின்னதனால ஆண்டவர் மறுபடியும் அவனை உயர்த்தி நிறுத்தி விட்டா அன் மன கலத்துடைய இந்த யோபுவைப் போல உங்களையும் எல்லாரும் விட்டு விலகுகிறார்களா கூட இருந்தவர்கள் உன்னை நேசித்தவர்கள் உன்னை வெறுக்கிறார்களா உன்னை விட்டு தூரம் விலகி போகிறார்களா உன்னை விட்டு தூரம் போய் உனக்கு அவதூறு பண்ணுகிறார்களா கவலைப்படாதிருங்கள் உன்னை எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் உன்னை உண்மையாய் நேசித்து கடைசி வரைக்கும் உன் கூட நிற்க போகிறவ இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து எல்லாம் மற்றவங்கெல்லாம் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து உன் கூட இருப்பாங்க அது கிடைக்கலனா விலகி போயிருவாங்க ஆனா எந்த பிரதிபலனும் உங்ககிட்ட எதிர்பார்க்காம ஓம் பிரதிபலனுக்காகவே உன் கூட இருக்கிற ஒரு தெய்வம் ஏசு உன் நன்மைக்காகவே உன்னை நேசித்து உன் கூட இருக்கிற தெய்வம் இயேசு இவர் ஒருவர்தான் எந்த நிலைமையிலும் உன் கூடவே இருக்கக்கூடிய ஒருவர் கத்துடைய பிள்ளைகள எந்த நிலைமையிலும் இந்த தெய்வம் உன்னோடு கூட இருப்பா கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிற ஒரே நபர் இந்த இயேசு மட்டும்தான் அவர் மட்டும்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தனிமையாய் நிற்கிறீர்களா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகாதவ உன்னை கைவிடாதவ அவர் சொன்னிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார் யார் உன்னை விட்டு விலகினாலும் ஏசு உன்னை விட்டு விலகவே மாட்டார் என்ன காரியம்னா இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு என்னை கைவிடாத தெய்வம் வெறுக்காத தெய்வம் கடைசி வரைக்கும் இந்த இயேசுதான் எனக்கு அப்படின்றத நீங்கள் அறிந்து கொண்டால் எந்த உங்களை உயர்த்தி உன்னதத்தில் நிறுத்தி விடுவா இந்த இயேசு எல்லா உன்னோடு கூட இருக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டார் பாருங்க எல்லாரும் என்ன விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் எனக்கு துணையா நிற்கிறவர் எனக்கு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா இந்த கடைசி வரைக்கும் உங்க கூட நிற்பார் என்கிற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆண்டவர் தான் கடைசி வரைக்கும் உங்க கூட எந்த சூழ்நிலையிலும் இந்த இயேசுவை விடவே செய்திடாதீங்க நிறைய பேரு மனிதர்களுக்காக விட்டுருவாங்க இயேசுவை விட்டு போயிடுவாங்க ஒரு நண்பனுக்காக இயேசுவை விட்டுருவாங்க ஒரு சொந்த பந்தத்துக்காக ஒரு மாமாவுக்காக ஒரு அக்காவுக்காக ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இயேசுவை விட்டுருவாங்க இயேசுவை விட்டுட்டு போவாங்க பாருங்க அந்த நபர்கள் ஒரு நாள் இவர்களை வெறுத்து இவர்களை தனிமையாய் விட்டு விட்டு போய்விட சூழ்நிலை வரும் அந்த நிலைமையிலும் உனக்கு துணை நிற்கிறவர் இந்த என்பதை அந்த நேரத்தில் என்னை விளங்கி கொள்ளுவார் அன்பான கத்துடைய பிள்ளைய என் நண்பனுக்கு இந்த விட்டுட்டு நண்பன் பின்னாடி போகிறாயா ஒரு பாய் கேள் பின்னாடி நீ போகிறாயா சொந்த பந்தம் தேவனுடைய பிள்ளைய ஆராதனைக்கு போக வேண்டிய நீ தேவ சமூகத்துக்கு போக வேண்டிய நீ ஒரு சொந்த பந்தம் என்பதற்காக ஆண்டவரை விட்டுவிட்டு அவர்களோடு நீ ஐக்கியம் கொண்டு அமர்ந்து விட்டால் அவர்கள் போகும் பொழுது சண்டையிட்டு கொண்டு உன்னோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டு உன் மீது கோபித்து கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்படுகிறது வந்திருக்கிறார்கள் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வர்றேன் இல்லன்னா நீங்களும் ஏன் கூட வாங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் அவர்களோட நீங்கள் வந்து போனால் அந்த உறவுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அநேக இந்த இயேசுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிக்க போறவர் இந்த உலக நமக்கு நிரந்தரம் இல்ல உலக மனிதர்கள் நம்மை வெறுத்து விடுவார்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் என்பதை அறியாமல் இயேசுவை வெறுத்து விட்டு உலக மனிதர்கள் பின்னாடி போய் அவர்களும் இல்லாம கடவுளும் இல்லாம நிர்கதியா நின்ன ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்துல கூட இந்த தெய்வம் இயேசு அவங்க கூட வந்து அவங்கள மன்னித்து அவர்களை தூக்கி நிறுத்தி இருக்கிற சாட்சிகளும் இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைய இந்த தெய்வத்தை குறித்து உன்னுடைய அறிவு என்ன இந்த இயேசுவை நீ யாராக அறிந்திருக்கிறாய் இந்த ஆண்டவ உனக்கு கடைசி வரைக்கும் துணையாய் நிற்கிற இந்த இயேசு கடைசி வரைக்கும் கூட நிற்கிறவ நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காமல் உன்னை கைவிடாமல் உன்னை கூடவே இருந்து உன்னை தூக்கி நிறுத்தி ஆசிர்வதித்து அழகு பார்க்கிற தெய்வம் இந்த தெய்வம் உன்னோடு கூடவே இருப்பா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம் என்பதை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா இந்த இயேசுதான் எனக்கு கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக நாங்க மற்ற மனிதர்களுக்காக இயேசுவை நான் விட்டு மறுதளிச்சிருந்தா இன்னைக்கு நான் மனம் திரும்ப கொடுங்க மறுபடியும் கத்தர் உங்களுக்கு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பா செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் உம்முடைய மகிமை தெரியாமல் உம்முடைய மேன்மை தெரியாமல் உம்மை விட்டு விலகி உலகத்திற்கு பின்பாக போனார்களோ உலக நண்பர்களுக்கு பின்னாடி உம்மை வெறுத்து விட்டு போனார்களோ தான் நேசிக்கிற ஒருவருக்காக தான் நேசிக்கிற ஒருத்திக்காக உம்மையே உதறி தள்ளிவிட்டு போனார்களோ சொந்த பந்தத்திற்காக உம்மை வெறுத்து விட்டுப் போனார்களோ ஆண்டவரே என் ஜனங்களை ஒரு விசை நீர் மன்னித்து அவர்களுக்கு கடைசி வரைக்கும் நீர்தான் என்ப வெளிப்பாட்டை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் அப்பா அப்படி நம்பி போனவர்களால வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு துணை நில்லும் ஆண்டவரே யாரும் என்னை நேசிக்கவில்லை எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் நிர்கதியாய் நிற்கிறேனே என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் எண்ணுகிறார்களோ அவர்களை பார்த்து நீ சொல்லும் எந்த நிலைமையிலும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ எந்த நிலைமையில் இருந்தாலோ உன்னோடு கூடவே நான் நிற்பேன் என்று உன்னுடைய பிள்ளைகளை திடப்படுத்தும் தைரியப்படுத்தும் தகப்பனே கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்கு துணை நின்று ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக உண்மையாய் ஜீவிக்க எங்களை தாழ்த்துகிறோம் சகல மகிமையும் உமக்கு உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு அவர் துணை நிற்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ